ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த தமிழ் படிப்பில் இனி வேலை வாய்ப்பை பற்றியும் பேச போகிறோம். இனி அது ஒரு சீரியஸாக இனிமேல் போயிட்டுருக்கோம். என்ன நியூஸ் வந்தாலும் உடனே அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் நான். அதனால் இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு கால் ஃபர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் அப்ளை பண்ணலாம், அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா அது பேசிக் குவாலிஃபிகேஷன் தான். என்னென்னு பார்த்தோம்னா, இங்கே டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், இல்லை டிப்ளமோ ஏதோ ஒரு பேசிக்காக ஒரு டிகிரி மாரி முடிச்சிருக்கணும். அதுக்கு ஏஜ் லிமிட்டே கிடையாது தான். அதனால் நீங்கள் ஒரு பேசிக்காக ஒரு டிகிரி இல்லை டிப்ளமோ ஏதோ ஒன்று முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இது போய் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு சேலரி அதிகம், என்னென்னா 35,900 ரூபாயிலேருந்து 113,500 வரைக்கும் கொடுக்குறாங்களாம். அதனால் நீங்கள் ஈஸியாக இதை அப்ளை பண்ணலாம், ஃபீஸும் கம்மி தான். அதனால் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு லக், ஏதோ சம் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் செட்டில்டுன்னு நினச்சிக்கலாம். ஏன்னா பேசிக்காக 3 ரவுண்ட் தான் இருக்குது. என்னென்னா ரிட்டன் எக்ஸாம் பார்த்தா பேசிக்காக கரண்ட்டில் என்ன நடக்குது, அப்புறம் உங்கள் சப்ஜெக்ட்லாம் என்ன நடக்குதோ அதை பற்றி கேட்பாங்க. அதை நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து ஓரல் டெஸ்ட் மாதிரி அந்த இதுக்கு ரிலேட்டடாக கேட்பாங்க. என்னென்னா அந்த போஸ்டிங் ரிலேட்டடாக கேட்பாங்க. அப்புறம் என்னென்னா பேசிக்காக உங்களை பற்றி ஒரு இன்டர்வியூ மாதிரி இன்டர்வியூ மாதிரி எடுப்பாங்க. அந்த 3 ரவுண்ட்லேயும் பாஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம். அப்புறம் பார்த்தா அதோட ஃபீஸும் பார்த்தா 150 ரூபா தான். இதெல்லாம் 150 ரூபா தான். அதனால் நீங்கள் கன்ஃபார்ம் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இது நிறைய வேகன்சி தேவைப்படுதான். அதனால தான் இங்கே லிமிட்டே இவ்வளோ இத்தனை போஸ்டிங் அப்படின்னு சொல்லவே இல்லை அவங்க. அதனால் நீங்கள் யார் எவ்வளோ வேணாலும் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிங்கன்னா ஒன்றே உங்களுக்கான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா இதில் இவ்வளோ ரெக்குயர்மெண்ட்ஸ் இவ்வளோ தான் தேவைன்னு சொல்லியிருந்தா அதை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இதில் இவ்வளோ தேவைன்னு நமக்கு சொல்லவே இல்லை. அதனால் நிறையா பேருக்கு தேவை. அதனால் நீங்கள் பேசிக்காக சும்மாவே அப்ளை பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஓரளவாக படிச்சிங்கனாலே உங்களுக்கு எடுத்துப்பாங்க. அதனால் நீங்கள் மேக்ஸிமம் இந்த போஸ்டிங்கை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்புறம் எதில் போய் ட்ரை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா tnpsc.gov.in அந்த வெப்சைட்டில் போய் நீங்க பண்ணுங்கள். அதை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துட்றேன். அது எப்படி பண்ணுறதையும் அதையும் சொல்லிடுறேன். அப்புறம்னு பார்த்தா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு 150 ரூபா தான். நீங்கள் வேறு எதுவுமே கிடையாது. ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப நல்லது. அப்புறம்னு பார்த்தா அது என்றைக்கு ஸ்டார்ட் ஆகும், 10ஆம் தேதி 1வது மாதம் அது கால் ஃபர் பண்ணியிருக்காங்க. நான் இப்போ தான் இந்த வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணதுனால இனி இது கரெக்டாக வந்துக்கிட்டே இருக்கணும் அப்டேட்டை. லாஸ்ட் டேட்னு பார்த்தா பிப்ரவரி 10ஆம் தேதி. அதனால் 10ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. அது ஆன்லைன்லேயும் பண்ணலாம், அப்புறம் நீங்கள் போஸ்ட்லேயும் பண்ணலாம். அது லிங்க்கை நான் கொடுக்குறேன், நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க. எல்லாமே அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாவமாக இதை ட்ரை பண்ணுங்கள். என்னன்னு பார்த்தா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் சப் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங்க்கு கால் பண்ணியிருக்காங்க. நீங்கள் போய் கன்ஃபார்மாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இது வேகன்சி இவ்வளோன்னு சொல்லலை. அதனால் உங்களுக்கு லக் இருந்தால் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்ளை பண்ணுறீங்கன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.